Hi everyone, welcome to my channel. பாரம்பரியத்துக்கு இந்த புது சேனலை பத்தி ஏற்கனவே என் வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் பட் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா இந்த சேனல்ல அன்பாக்சிங் வீடியோஸும் இருக்கும் அதே மாதிரி டெய்லரிங் பேசிக் வீடியோஸும் இருக்கும் ஆன் த சேம் டைம் ஹவுஸ் ஹோல்ட் மெட்டீரியல்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சு அதை என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம் ஸோ டெய்லரிங் வீடியோஸ் என்னெல்லாம் இதில் அப்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவான சேனல் இது ஸ்டிச்சிங் சைடு பார்க்க போனால் இந்த சேனல் வந்து பிகினர்ஸ்க்காக நிறைய சோயிங் திங்ஸ் நான் சொல்லுவேன் அதாவது துணியை ரிவ்யூ பண்ணுறது ஷாப்பிங் ஹால் வ்ளாக்ஸு அதே மாதிரி பேசிக் ஸ்டிச்சிங்க்கு என்னெல்லாம் தேவை எந்தெந்த பொருள் எங்கே கிடைக்கும் நிறைய டவுட்ஸ் மெயினாக பார்க்கும்போதே மிஷினில் அவ்வளோ டவுட்ஸு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மெயில் அண்ட் மெசேஜ் வந்துடும் என்ன மிஷின் எப்படி வாங்குறதுன்னு கண்டிப்பா இன்னொரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு கண்டிப்பா நான் அந்த மிஷின் வீடியோஸ் போடுவேன் இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நேத்து நான் ஷாப் பண்ண விஷயம் இதெல்லாம் வந்து நேத்து நான் வாங்கினது ஆக்சுவலா இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்தது த்ரெட் ரிப்பர் இந்த மூணை தவிர்த்து நேத்து இது எல்லாமே நான் புதுசா வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து பிகினர்ஸா இருக்கீங்க இனிமே நான் தைக்க ஆரம்பிக்க போறேன் என்னெல்லாம் சோயிங் சப்ளைஸ் என்ன வாங்கி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க இதெல்லாமே இருக்கணும் அடுத்த வீடியோல வந்து என்ன மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்ல போறேன் அதே மாதிரி என்ன மிஷின்ஸ் வாங்கணும்னு நான் சொல்றேன் அதுக்கு அடுத்தது தான் நான் டெய்லரிங் வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஐ மீன் பேசிக்லேருந்து நிக்கர் ஷிமி அதே மாதிரி என்னெல்லாம் பேசிக் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நீங்கள் கமெண்ட்ல போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கவர் பண்ண பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷரிங் டேப் இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷரிங் டேப் வாங்கிடுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் திங் வந்து கட்டர் சிசர்ஸ் எப்படி இம்பார்ட்டனோ அதுக்குடைய சேம் ஈக்குவல் வந்து கட்டருக்கும் இருக்கு ஸோ சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்பன் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கே கிடைக்கும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் லிங்க் இருக்கும் அதில் இந்த கார்பன் சிசர்ஸ் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது நான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணா யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ தட் இது வந்து கார்பன் சிசர்ஸ் மோர் தேன் 3 to 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இது சாணம் பிடிக்க தேவையில்ல இந்த கார்பன் சிசர்ஸ் தான் வச்சிருக்கணும்னு நான் சொல்லலை எனி கைண்ட் ஆஃப் சிசர்ஸ் வித் அ பாயிண்டி டிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் சிசர்ஸ் வாங்கினா பாயிண்டி டிப் சீக்கிரமா போயிடும் அப்படி சீக்கிரமா போச்சுன்னா இந்த மாதிரி கட்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் திங் பார்க்க போனீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸோ இது ஃப்ரெஞ்ச் கர்வ் கண்டிப்பா தேவையான்னு கேட்டீங்கன்னா பிகினர்ஸா இருந்தா கண்டிப்பா தேவைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யூ நெக் லைனு ஆர்ம் ஹோலு இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அடுத்து வர வர வீடியோஸ்ல நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் ட்ரை பண்ணி பாருங்க எங்க கிடைக்குதுன்னு இது உங்களோட த்ரெட் ஷாப் நியர்பை இதெல்லாம் சோயிங் சப்ளைஸ்லாம் வாங்குறீங்களா அந்த த்ரெட் ஷாப்லயே ஃப்ரெஞ்ச் கர்வ்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அடுத்தது த்ரெட் ரிப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப கம்மி சீப் ரேட் தான் த்ரெட் ரிப்பர்னால் நீங்கள் தைச்சிட்டீங்க தப்பு விழுந்துருச்சு இதை வச்சு ஈஸியாக பிரிச்சிடலாம் ஒரு ஊசியை கொண்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிக்கவே தேவையில்லை இது இருந்ததுன்னா வித்தின் 2 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துணியாக இருந்தாலும் சரி டக்குன்னு பிரிச்சிடலாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகேன் இந்த பென்சில்ஸ் இதை பென்சிலை பற்றி கேட்காத ஆளே இல்லை என்னோடய இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும் தமிழ் சேனலாக இருக்கட்டும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சாரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கிளாஸ் மார்க் பண்ணுற பென்சில் அப்சாரா பிராண்டட் கம்பெனி தான் இந்த பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் தான் கிடைக்குது எல்லோ ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த 3 கலருமே நான் இங்கே வாங்கியிருக்கேன் இதுவும் கம்மி ரேட் தான் ஸோ ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் இருக்கும் ஐ திங்க் ஸோ ஸோ இதில் வந்து ஒரு கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோ ப்ளூ ஆர் ஒயிட் இந்த டார்க் கலரும் ஒரு லைட் கலர் வாங்கிக்கிங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சாக் எல்லா கலர்லேயும் இருக்குது ஸோ டப்பா தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு சாக் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பென்சில் வாங்க அது போதும் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல ஒரு சாக்கு ஒரு பென்சில் இஸ் மோர் தன் எனஃப் அடுத்தது வந்து பென்ஸ் எதை வாங்குறீங்களோ இல்லையோ
தயவு செஞ்சு இந்த பின் வாங்கிடுங்க. நான் ஏற்கனவே என் வீடியோஸில் நிறைய சொல்கிறது தான், ஸோ என்னதான் எனக்கு வந்து தைக்க தெரிஞ்சாலும் வீடியோன்னு வரும்போது ஐ யூஸ் திஸ் பென். ஏன்னா கண்டிப்பாக இந்த பிகினர்ஸும் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அந்த நெக்லைன் தைக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் வந்து பின் பண்ணாமல் தைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது கன்ஃபார்மாக கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பின்ஸ் இஸ் மஸ்ட். இதெல்லாம் வாங்கும்போது பின்னை மட்டும் மறந்துடாதீங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ட்ரேசிங் வீல். ட்ரேசிங் வீல் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை பொறுமையாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அகெயின் பட்டன்ஸ், இந்த பட்டன் எதுக்காக எடுத்துருக்கேன்னா பேசிக் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பட்டன் எப்படி தைக்கணும், பட்டன் ஹோல் எப்படி பண்ணணும் கையிலேயே, அதே மாதிரி ஹெம்மிங்கு, ஹூக்கு, ப்ளவுஸோட ஹூக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதுவும் நான் சொல்லித்தருவேன். அண்ட் அகெயின் பாபின்ஸ், பாபின்ஸில் இப்போ எடுத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது ஏற்கனவே எனக்கு தைக்க தெரியும்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் இன்வெஸ்ட் இன் பாபின்ஸ். ஏன்னா பாபின்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, இது இதுதான் உங்கள் மிஷினோட பாபின் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து மிஷின்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ என்ன மிஷினுக்கு என்ன பாபின் யூஸ் பண்ணும், என்ன பாபின் கேஸ் யூஸ் பண்ணும் முதற்கொண்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது ஸ்கேல், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், இது ஒன்றும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான சோயிங் சப்ளைஸ். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின். அதுக்காக பேக்ரண்ட் ஜாப்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு டெய்லரிங் கடையில் போய் ஒரு மிஷின்ஸை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன், பிகாஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் மெட்டீரியல்ஸை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன், பிகாஸ் ஃபஸ்ட்டு சப்ளைஸ் வாங்கியாச்சு, அடுத்து வந்து மெட்டீரியல் வாங்கணும். என்ன மாதிரி துணியிலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் வாங்கணும், எத்தனை மீட்டர் வாங்கணும் முதற்கொண்டு நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி மெயின் அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ், இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சுடிதார் நெக்லைன்லாம் தைக்கணும்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் இல்லாமல் தைக்க முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ், இது கடையில் விற்கும். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ஒரு சைடு வந்து க்ளூ இருக்கும், ஒரு சைடு வந்து நார்மலாக பிளெயினாக இப்படி இருக்கும். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் பேப்பர் அண்ட் த ஃபேப்ரிக். இது வெறும் பேப்பர் தான் நினைக்காதீங்க, பேப்பர் ஃபேப்ரிக் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மீட்ரு வாங்கினாலே போதும், ஒரு மீட்ரு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் வந்துடும். இது வந்து 20 மீட்டர் அடிக்கடி நான் தைக்கிறதுனால கொஞ்சம் லாட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த சேனலில் இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், அதுக்கு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன், இதை ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இது பிராண்ட் நியூ சேனல், அதனால் மறக்காமல் இந்த சேனலை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. இன்னும் ஃபர்தராக மூவ் ஆக இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு முக்கியம், கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சி நெக்ஸ்ட் டைம் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.